ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். பாலியல் புகாரில் கைதாகி சிறையில் உள்ள நித்யானந்தாவிற்கு பிணை வழங்கியது ராமநகரம் மாவட்ட நீதிமன்றம். புதுச்சேரியில் மின்துறையை தன்னாட்சி நிறுவனமாக மாற்ற எதிர்ப்பு, ஜூலையில் போராட்டம் நடத்தப்போவதாக ஊழியர்கள் அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா மீது மானநட்ட வழக்கு தொடரப்போவதாக நித்யானந்தா அறிவிப்பு. வேலூர் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி பெண்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டம். அரசு சட்டக்கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை ஒப்படைக்க காலக்கெடு நீட்டிப்பு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் புல்தரை அமைத்தலுக்கான பயிற்சி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என தகவல். பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட காவல்துறை உயரதிகாரி பிரமோத்குமார் காவல் நீட்டிப்பு. கர்நாடகாவில் உயிர்கொல்லி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு நடுவம் தொடக்கம். பாகிஸ்தானுக்கு நிபந்தனைகளின் கீழ் நிதியுதவி வழங்க அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் வலியுறுத்தல். உலகின் மிகப்பெரிய கடல்நீர் பூங்காக்களை உருவாக்க ஆஸ்திரேலிய அரசு திட்டம். ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.